உங்களை கவனித்து பார்க்கும்போது, உங்கள் காரியங்களை கவனித்து பார்க்கும்போது ஒரு குறை சொல்லக்கூடாது. வேதத்தில் ஒரு குறையும் சொல்லப்படாத மனிதர்கள் உண்டு. அவர்களை தேவன் எந்த அளவு மேன்மைப்படுத்தினார், கனப்படுத்தினார், உயர்த்தினார், சாட்சி கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதே போல ஒவ்வொரு விசுவாசியும், மற்றவர்கள் தப்பு பண்ணுறாங்க அதனால தப்பு பண்ணேன், மற்றவங்க பிந்தி தான் ஆராதனைக்கு வர்றாங்க அதனால நான் வந்தேன், மற்றவங்கள்லாம் இடையிடையே வருவாங்க, எங்கேயாவது திடீர்னு போயிடுவாங்க அதனால நான் அப்படி தான் வருவேன் என்று சொல்லாத, மற்றவர்களை ஃபாலோ பண்ணாத, மற்றவர்களை பின்பற்றாத, மற்றவர்களை பிரியப்படுத்தாத, கத்தரை மாத்திரம் சார்ந்திருக்கணும், கத்தரை மாத்திரம் நீ பிரியப்படுத்தணும். அவன் தான் உத்தமமான உண்மையான விசுவாசி. கரங்களை வைத்து ஒரு அல்லையில சொல்லும், இந்த காய் அப்படிப்பட்டவன். மறுபடியும் ரெண்டாம் பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பைபிள் அப்படியே திறந்து வச்சிடுங்க. ஒவ்வொருத்தரும் நாம் பேசும்போது வாசிக்கும் போது பைபிளை நீங்கள் கவனிக்கணும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்முடைய ஆத்மா வாழ வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும், சுகித்திருக்க வேண்டும், மகிழ்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மா பலனடைய வேண்டும். அது எப்படி என்றால், நம்முடைய தேவன் ஆத்மாவை சிருஷ்டித்தது யாரு? அவரு அதான் ஆத்ம நேசர் என்று. இந்த ஆத்மாவை வந்து வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. ஆத்மா வந்து தேவனிடத்திலிருந்து கிடைக்கப்பட்ட, விலையேறப்பட்டது, அழியாதது. சரீரம் அழிந்து போகும், ஆத்மா அழியாது. ஆத்மா என்று சொல்லும்போது ஆவியும் ஆத்மாவும் சேர்ந்துதான், ரெண்டையும் சேர்த்துக்கணும். நீங்க தனித்தனியா சொல்லியிருக்க, சில இடங்கள்ல தனித்தனியா இருக்கும். ஆத்மா எப்போதும் தேவனோடு ஐக்கியம் உள்ளதாக இருக்கணும். தேவனிடத்துல எப்போதும் மகிழ்ந்திருக்க வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும். இந்த ஆத்மா, இந்த ஆத்மா தான் அதிகமாக தேவனை தேடுது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஆத்மா இருக்குதே, ரட்சிக்கப்படாத மனிதனுக்கும் ஆத்மா இருக்குது. ஆனால் அந்த ஆத்மா தான் கடவுளை தேடுது, எந்த கடவுளாக இருந்தாலும். ஆனால் உண்மையான கடவுளை அறிந்து கொள்வதற்கு இந்த ஆத்மா வாஞ்சிக்கிறது. உண்மையான சந்தோஷத்தை, சமாதானத்தை, அந்த பரலோகத்தை அனுபவிப்பதற்கு இந்த ஆத்மா, நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா வாஞ்சிக்கிறது. ஆகவே ஆத்மா வாழ்ந்திருக்க வேண்டுமானால், நம்மை உண்டாக்கின தேவன், நம்முடைய ஆத்ம நேசரை அறிந்து கொள்ள வேண்டும், அவருக்கு ஆராதனை செய்யணும், அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கும் போது இந்த ஆத்மா செழித்து ஓங்கும். ஆத்மாவில் சந்தோஷம் இல்லைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்கு. ஆத்மாவில் துக்கம், வேதனை, குழப்பம், சோர்வு இருந்தா நம்முடைய வாழ்க்கையே போச்சு. ஆகவே நம்முடைய ஆத்மா எப்போதும் கம்பீரித்து மகிழ வேண்டும். தேவனை துதிக்கும் போது ஆத்மா மகிழ்கிறது, தேவனை ஆராதிக்கும் போது மகிழ்கிறது, ஜபம் பண்ணும் போது மகிழ்கிறது, கம்பீரித்து மகிழ்கிறது. அல்லேலூயா. மனுஷன் பாவம் செய்யும் போது இந்த ஆத்மா என்ன செய்கிறது? துக்கப்படுகிறது, வேதனைப்படுகிறது. தொடர்ந்து பாவம் செய்யும் போது அந்த ஆத்மா செத்தே போகிறது. பாவம் செய்கிற ஆத்மா என்ன செய்யும்? சாகும். உங்க ஆத்மா எப்படி இருக்கு? கம்பீரித்து தேவனை துதிக்கும் போது, தேவனை ஆராதிக்கும் போது, தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது கொழுந்து விட்டு எரிகிறதா, மகிழ்ந்து கம்பீரிக்கிறதா? அப்படின்னு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியும். ஆத்மாவிலே சந்தோஷம் வரும்போது, சமாதானம் வரும்போது, மகிழ்ச்சி உண்டாகும் போது முகத்திலையும் என்ன தெரியும்? தேவ சாயல் தெரியும். அல்லேலூயா.
ஆகவே இந்த ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் சரீரத்திலும் நீ சுகமா இருக்கணும். நீ என்ன செய்யணும்? நல்ல சந்தோஷமா இருக்கணும். எப்போதும் தேவனை துதித்து கொண்டிருக்கணும். அப்ப சரீர பிரகாரமான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. இந்த ஆத்மா தேவனை தேடும் போது, தேவ சமூகத்தை நாடும் போது, தேவனை துதித்து பாடும் போது, தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கும் போது, இந்த ஆத்மாவுக்கு மட்டுமல்ல சரீரத்துக்கும் மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆவி ஆத்மா சரீரம், ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. சரீர பிரகாரமாக நமக்கு வாழ்வு வர வேண்டுமானால், மகிழ்ச்சி வர வேண்டுமானால், உயர்வு வர வேண்டுமானால், எல்லா தேவைகளையும் சந்திக்கப்பட வேண்டுமானால், முதலாவது ஆத்மா மகிழ்ந்திருக்கணும், ஆத்மா செழிப்பா இருக்கணும். அப்படியானால் தேவனோடு உள்ள ஐக்கியம் சரியாக இருக்கணும். ஆராதனைக்கு பிந்தி வரும்போது ஆத்மா என்ன செய்து துக்கப்படுகிறது. காட்வினுடைய ஆத்மா என்ன செய்து துக்கத்தை பிந்தி வந்தால, அதனால இந்த ஆத்மா வந்து உண்மையை நான் சொல்றேன் இங்க துக்கப்படுது. இப்படி யார் யார் பிந்தி பிந்தி வர்றாங்களோ அவளுடைய ஆத்மா எல்லாம் என்ன செய்யும்? ஐயோ, ஆராதனை பாடல் ஜபத்தை விட்டுட்டமே, அப்படி ஒரு ஒரு ஏக்கம் வருதா? ஆராதனையில் முதல் பகுதி ரொம்ப முக்கியம். ஜபம் பாடல் அது ஆராதனை ரொம்ப முக்கியம். அதை இழந்துட்டீங்கன்னா இந்த ஆத்மா என்ன செய்து கலங்கிரும். ஆத்மா சோர்ந்து போயிரும், திருப்தி இல்லாம போயிரும். அல்லேலூயா. அப்ப ஆரம்பத்திலே நீங்க வந்து பாருங்க, ஒரு நாள் இப்படி சொல்றாரு பாஸ்டர், கஷ்டப்பட்டு வருவோம், வந்து என்ன செய்வோம், இந்த ஆராதனையில ஆரம்பத்தில இருந்தே பங்கெடுப்போம். முயற்சி பண்ணி பாருங்க, பிரயாசப்பட்டு பாருங்க, கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆத்மா வாழ்ந்திருந்தா நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆவி எல்லாமே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆத்மாவுக்கு எப்போதும் செழிப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாய் இருக்கக்கூடிய காரியத்தை செய்யணும். தனிப்பட்ட வாழ்க்கையில இங்க மட்டுமல்ல, வீடுகளிலே போய் நீ ஜபம் பண்ணணும், வேத வசனத்தை தியானம் பண்ணணும், அதை கை கொண்டு நடக்கணும். கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவன். அப்படின்னா அவனுடைய ஆத்மா செழித்து ஓங்குகிறது. கரங்களை வீட்டு கர்த்தரை துதிங்க, துதிங்க. அல்லேலூயா. அடுத்தபடியாக, சகோதரர் நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா. முதலாவது இவனுடைய ஆத்மாவுக்கு மகிழ்ச்சி, செழிப்பு, நல்ல முன்னேற்றம், நல்ல ஆரோக்கியம் உண்டாவதற்கு வேதமான காரியத்தை சொல்றார். சரீர பிரகாரமான காரியங்களை முக்கியப்படுத்தாத, சரீர பிரகாரமான தேவைகளை முக்கியப்படுத்தாத, சரீரத்துக்கு அடுத்த காரியங்களை முக்கியப்படுத்தாத, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீ இழந்துருவா. அல்லேலூயா. அப்போ இந்த ஆத்மாவுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நீங்க முதல்ல தேடணும். அதான் முதலாவது, தேவனை தேடு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு, அப்பொழுது வேலையெல்லாம் அவனுக்கு கொடுக்கணும். அதை விட்டுக்கிட்டு சரீர பிரகாரமான காரியங்களை முதல்ல நீ தேடினா ஆத்மாவுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து போவா, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து போவா. உலகத்துக்குரிய ஆசீர்வாதம், உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம், இந்த ரெண்டும் தேவை.
ஆனா நீ முதலாவது உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை தேடாதே, சரீரத்துக்கு தேவையான நன்மைகளை முதல்ல தேடாதே. பணம் வேணும், ஆத்தி வேணும், செல்வம் வேணும், நகை வேணும், நட்டு வேணும், இதை முதல்ல தேடாதே. இதெல்லாம் உனக்கு தேவை. நீ ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரத்தை முதல்ல தேடும்போது சரீரத்துக்கு தேவையான உலக பிரகாரமான நன்மைகளை தேவன் உனக்கு கூட கொடுப்பா. ஒவ்வொரு விசுவாசிகளும் அப்படி தேடினாலே போதும், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்பத்திலே ஆசீர்வாதம் பலிக்கும். சரீரத்தில் அடிக்கடி ஏன் வியாதி வருது, பலகீனம் வருது, டாக்டரை கொண்டு பணத்தெல்லாம் வீணாக்குற காரணம் என்ன? இந்த ஆத்மாவை நாம செழிப்பா வைக்கல. ஆத்மா சோர்ந்து போனா சரீரத்தில் வியாதி வந்துடும். விளங்குதா? ஆகவே முதலாவது நீங்க ஆத்மாவை சந்தோஷமா வைக்கணும்னா எப்போதும் தேவனோடு ஐக்கியம் கொண்டு உறவாடிக்கிட்டே இருக்கு. சரீரம் என்ன செய்யுது? இதில் நல்ல எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் மாட்டு அப்படி சொல்லும் சரீரம். ஆத்மா என்ன சொல்றோம்? இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படி சொல்லும். அடிக்கடி கேள்விப்படுகிற செய்தி என்னன்னா, நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் இந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங்களை மாட்டிட்டு போறதுனால அநேகர் உயிரை இழந்து போறாங்க, ஜீவனை இழந்து போறாங்க. ஏன்னா அதை எடுக்கும்போது இவங்க தடுப்பாங்க, போராடுவாங்க, முதல்ல க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடும். விசுவாசிகள் ரொம்ப கவனமா இருங்க. தேவனுக்கு முதலிடம் கொடுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல தேடுங்க. அல்லேலூயா. பட்டம், பதவி, ஆத்தி, சொத்து, கல்யாணம், இதெல்லாம் நமக்கு தேவை. ஆனால் நீ முதல்ல தேவனை தேடும்போது, ஆத்மாவுக்குரிய ஆசீர்வாதத்தை தேடும்போது உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார். அல்லேலூயா. சகோதர வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மை குறித்து சாட்சி. பாருங்க, இவனை பற்றி என்ன சாட்சி வருது? உண்மை குறித்து சாட்சி. இவன் உண்மையா இருக்கான் விசுவாசி. உங்களை பற்றி மற்றவர்கள் சொல்ற சாட்சி என்ன? ஞானஸ்தானம் எடுக்கும்போது பூர்ணமா ஒப்பு கொடுக்குறா, என்ன சொன்னாலும் சரி நீ தலையாட்டுறா. ஆனா ஞானஸ்தானம் பெற்ற பிறகு இவனுடைய நிலைமை என்ன? யோசித்து பாரு. ஞானஸ்தானம் எடுக்கும்போது நகை கலத்திடுவான், ஞானஸ்தானம் பெற்ற பிறகு போட்டு வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. உண்மையான தேவன் மேல உள்ள அன்பு, சத்தியத்தில் நடக்கணும், அதான் அன்பு. சத்தியத்தின் மேல் உள்ள அன்பு, சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போன அப்படின்னால் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக தேவன் கொடிய வஞ்சகத்தை அங்கு அனுப்புகிறார். பொய்யை நம்புறாங்க, பொய்யான உபதேசத்தை நம்புவாங்க, தவறான உபதேசத்தை நம்புவாங்க, அங்க போய் ஒப்பு கொடுப்பாங்க. ஆனால் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவள் அங்கீகரிக்காதனாலதான் அப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. உங்களுடைய நம்முடைய நோக்கம் என்ன? எங்க போனோம்? எங்க போனோம்? பரலோக சத்தமா சொல்லுங்க, எங்க போனோம்? அதுக்காகத்தான் சபை, அதுக்காகத்தான் இவ்வளவு பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அல்லட்டா ஒன்றும் இல்லையே, மரம் போல வாழலாம் இந்த உலகத்தில். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைக்கிறவளாய் இருந்தால் மற்ற எல்லாரை பார்க்கலும் நாம் பரிதபிக்கத்தக்கவளாய் இருப்போம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள நன்மைக்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் சந்தோஷத்தை அனுபவி பரலோகத்தை அனுபவிக்கணும். ஒருவர் நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஒரு நரகத்தில் போயிருந்துக்கிட்டு ஐயோ அன்னைக்கு நம்ம உபதேசத்தை கேட்கலையே, வார்த்தைக்கு கீழ்ப்படியலையே என்று அங்க போய் வேதனைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அங்க போய் கண்ணீர் விடுவதில் பிரயோஜனம் இல்லை. அங்க போய் புலம்புவதில் பிரயோஜனம் இல்லை. இங்கே உனக்கு அந்த அறிவு, அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உனக்கு வேண்டும். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும்
அதிக சந்தோஷம் எனக்கு இல்ல கரங்களை வெட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க நீங்க எல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படி சத்தியத்தில் நடக்கும்போது உங்களை பத்தி மற்றவர்கள் சாட்சி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அங்கதா பெற்ற பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிற பெற்றோருக்கு சந்தோஷமா இருக்கும் சீவாஜி சாமுவேலுக்கு சந்தோஷமா இருக்கனா எவனேசர் உண்மையா சாட்சியா நடக்கும் எவனேசர் கீழ்படியாம மனம் போல போயிட்டான்னா சீவாஜியுடைய மனம் சாமுவேலுடைய மனம் அப்படி காயப்பட்டுரும் பிள்ளைகள் கவனமா இருங்க வாலிப பிள்ளைகள் உங்கள் பெற்றோருடைய இருதயத்தை காயப்படுத்தாதுங்க அவளுக்கு கீழ்படிந்து அடங்குங்க இதே போல ஆவிக்குரிய தகப்பன் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற தேவனுடைய ஊழியர்கள் வேதனைப்படக்கூடாது நீங்க சத்தியத்தை விட்டு விலகும் போது ஆண்டவருக்கு வேதனை முதல்ல நல்லா கவனிச்சிடுங்க அவர்தான் உங்களை இரத்தத்தால் மீட்டு கொண்டார் அவருடைய சொந்த இரத்தத்தினால நீங்க வந்தவங்க அவருக்கு முதல்ல வேதனை உண்டாகும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தணும் முதல்ல அங்கதான் வேதனை இரண்டாவது இங்க வேதனை பிறகு உங்களுக்கு வேதனை காயமாயிரும் ஆகவே நீங்கள் தவறு செய்யும் போது உங்களை மட்டும் பாதிக்கல உன் குடும்பத்தை மட்டும் பாதிக்கல சபையை மட்டும் பாதிக்கல தேவனுடைய ஊழியக்காரன மட்டும் பாதிக்கல நம்முடைய பரமபிதாவாகிய தேவனை அது ரொம்ப பாதிக்குது முதல்ல ரொம்ப பாதிப்பு அங்கதான் ஆனா நீங்க சத்தியத்தில் நடக்கிறீர்கள் என்று கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த வசனத்தின்படி உடனே கீழ்ப்படிந்து நடந்தா எப்படி இருக்கும் அவருக்கு சந்தோஷம் முதல்ல ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷம் குடும்பத்துக்கு சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் சபை எல்லாருக்கும் சந்தோஷம் உங்க பக்கத்துல உள்ளவர்களுக்கு எல்லாம் சந்தோஷம் போற இடமெல்லாம் சந்தோஷம் இல்லாவிட்டா உங்களை பாக்குறவர்கள் பரிதாபமா நல்லா இருந்தானப்பா இப்படி போயிட்டானப்பா அப்படிம்பாங்க உங்கள் குறித்து ஒரு தவறான துர்ச்செய்தி வரக்கூடாது தவறான சாட்சி சொல்லக்கூடாது என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தில் வேற ஒரு சந்தோஷம் இல்லை அல்லேலூயா சத்தியத்தில் நடக்கிறீர்களா அதான் ரொம்ப முக்கியம் எவ்வளவு பணம் சம்பாதிக்கா அது முக்கியமா பரீட்சையில பாஸ் பண்ணது முக்கியமா அதெல்லாம் சாதாரண காரியம் ஆனால் நீங்கள் தேவனுடைய வசனத்தின்படி வாழ்ந்தால் தேவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு மகிமை உண்டாகிறது சபையில மற்றவர்களுக்கு உங்களால சந்தோஷம் உண்டாகிறது நீங்க போற இடமெல்லாம் சந்தோஷம் அதுதான் ஒரு உண்மையான சாட்சி அல்லேலூயா சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன் உண்மை விசுவாசி வாயிலிருந்து உண்மைதான் வரணும் பொய் வரக்கூடாது கடந்த வாரம் என்ன செய்தா எங்க போனானா கரெக்டா பதில் வரணும் என்ன கத்தர் பாக்குறாரு நீங்க ஒரு வாரம் வரலன்னா எங்க போனீங்க எதுக்காக போனீங்க அது தேவையா கத்தர் பாக்குறாரு சில தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் நம்ம அங்க போய் இப்ப நான் வந்துட்டேன் உங்களுக்கு கல்யாணத்துக்கு நிறைய பேர் கார்டு அனுப்புவாங்க எல்லா கல்யாணத்திலையும் போய் நிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த பத்திலாம் நான் வந்துட்டேன் ஒன்று அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க சும்மா ஒரு கார்டை அனுப்பிவிடுன்னு நினைப்பாங்க நீ நான் தான் பெரிய ஆளு அங்கே போய் நிற்க ஆண்டவர் என்ன செய்வார் கல்யாணத்துக்கு போகண்டான்னு சொல்ல ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்துக்கு போகாத மற்ற நாள் தான் சொல்லி அவிசுவாசிகள் கல்யாணம் தேவையில்லாதவர்கள் கல்யாணம் பின்மாற்றக்காரர்கள் கல்யாணம் அந்த வீட்டுக்கெல்லாம் நீ போகாத அவங்களுக்கெல்லாம் கொண்டு கார்டு கொடுக்காத பிறகு அவங்க ஒன்ன கூடுவாங்க கண்டிப்பா போய் தான் ஆகும்
இதுல ரொம்ப கட்டுப்பாடோட இருக்கணும். மனிதர்களை பிரியப்படுத்தாதே, சொந்தக்காரர்களை பிரியப்படுத்தாதே, நண்பர்களை பிரியப்படுத்தாத. தேவனுக்கு பிரியமான ஜீவி அதான் கர்த்தருக்கு பிரியமான. இந்த காய் வந்து கர்த்தருக்கு பிரியமானவன். இந்த யோவான் அப்போஸ்தலன் பிரியமானவனே பிரியமானவனே என்று அடிக்கடி சொல்றான். உண்மை குறித்து இவன் சத்தியத்தில் நடக்கிற மட்டுமல்ல, சத்தியத்தில் நடக்கிறான் என்று உண்மையாய் நடக்கிறான் என்று சாட்சி. நீ உண்மையா ஜெபம் பண்றியா? உண்மையா ஆராதனை செய்கிறியா? உண்மையா கர்த்தரை சேவிக்கிறியா? உண்மையாக வசனத்துக்கு கீழ்ப்படி நடக்கிறாயா? உண்மையாக கர்த்தருக்கு என்று கொடுக்கிறாயா? உண்மை குறித்து சாட்சி. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எப்படிப்பட்டவன் என்று ஆண்டவர் பார்க்கிறார், மற்றவர்களும் பார்க்கிறார்கள். உன்னுடைய உண்மை குறித்து சாட்சி கொடுக்கணும் மற்றவங்க. நீ உண்மையான விசுவாசி ஐயா. உங்களை பற்றி மற்றவங்க அப்படி சாட்சி, குடும்பத்தில் உள்ளவர்கள், பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், மற்ற விசுவாசிகள், இவன் உண்மையான விசுவாசி. இந்த காயை குறித்து இவன் சாட்சி கொடுக்கிற பாருங்க. அல்லேலூயா, தோத்திரம். அடுத்தபடியாக நான் ஐந்தாம் வசனம், பிரியமானவனே நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையா செய்கிறா. பாருங்க, அங்கேயும் உண்மைதான். நீ பிரியமானவன், நீ எதை யாருக்கு செய்தாலும் உண்மையா செய். ஒரு நற்கிரியை செய்கிறா, அதை உண்மையா செய், மனப்பூர்வமா செய். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஆறாம் வசனத்தில் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பதாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமா இருக்கும். உன்னுடைய உண்மை குறித்து சபைக்கு முன்பதாக சாட்சி. வெளியில சாட்சி சொல்ற மட்டும் இல்ல, சபைக்கு முன்பதாக உன்னை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்லுவார்களா? நீ எப்படிப்பட்டவன், உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, உன்னுடைய வேலை எப்படிப்பட்டது, உன்னுடைய பழக்க வழக்கங்கள் எப்படிப்பட்டது என்று மற்றவர்கள் உன்னை குறித்து சபைக்கு முன்பதாக, சபையில் உள்ள விசுவாசிகள், உடன் விசுவாசிகள், உடன் சகோதரர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். உண்மை குறித்து சாட்சி. அல்லேலூயா, தோத்திரம். அன்பை குறித்து சாட்சி, அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பதாக சாட்சி. உண்மையாக நற்கிரியை செய்கிறவன், நேசிக்கிறவன், அன்பு அன்பு குறையக்கூடாது. விசுவாசியே ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து அதிகரிச்சுக்கிட்டே வரணும். யோசித்து பாரு, உன்னுடைய அன்பு குறைஞ்சிருக்கா, கூடியிருக்கா, எல்லாம் விட்டு விட்டு போகுதா? அன்பை குறித்து சாட்சி. ஆதியில கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டா என்று உன்னை பற்றி ஆவியானவர் சொல்லுகிறாரா? நீ ஆரம்பத்தில் எப்படி இருந்தா? ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் சில என்ன வேலை சொன்னாலும் செய்வான். அன்பின் கிரியை, அன்புக்கு கிரியை இருக்கிறது. உண்மையான அன்பு இருந்தால் அது நற்கிரியை செய்துக்கிட்டே இருக்கும். நான் எவ்வளவு செய்யணும் போனாதா, சும்மா செய்துக்கிட்டே இருக்கணுமா? அல்லேலூயா, தோதன். ஒரு நாள் ஒரு புதுப்பேட்டையிலிருந்து ஒரு வாலிபன் வந்து, அவர் வேலை செய்கிற அந்த ஆயத்தை வச்சுட்டு புல்லு எல்லாம் அங்கேருந்தே செதுக்கிறார், செதுக்கு 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 அங்கே வர கொண்டு செதுக்கி விட்டார். அவர் காசு கொடுத்தா வாங்க மாட்டார், ஏதாவது காப்பி அப்படின்னா சாப்பிடுவார். இப்படி இதெல்லாம் அன்பின் கிரியை, அன்பின் கிரியை. உடைய கிரியை எப்படி? அன்பினால் நிறைந்து சேவை செய்யணும். அல்லேலூயா. சில தரையை போட்டு துடைக்காங்க, துடைக்காங்க, சுத்தம் பண்ண ஒற்றடிக்காங்க. இந்த காம்பவுண்ட் முழுவதையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது யாருடைய வேலை? அவருடைய வேலை, விசுவாசிகள் வேலை. ஜபம் மட்டும்தான் பண்ணுவேன், ஆராதனை மட்டும் தாங்குவேன், வரவே சின்ன துரும்பெடுத்து போட மாட்டேன், துரும்பெடுத்து நான் போட மாட்டேன். அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியாது. யாராவது வேலை செய்கிறவங்களையும் செய்யாத, உனக்கு இதான் வேலை. ஆராதனைக்கு வா போ, சபைக்கு வா போ, அங்க குடியிருக்காத. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளன்னா, அல்லேலூயா, உண்மையா கர்த்தரை நேசித்தா
நீ சாவையே நேசிப்பா, சாவையே நீ என்ன செய்வா, பாதுகாப்பா. ஆதாமுக்கு கொடுத்த கட்டளை தான், நீ சும்மா பழத்தை மட்டும் பறிச்சு தின்னுக்கிட்டு வந்து தூங்குனியா சொன்னாரு ஆதாமே பாத்து. அதை சரியா செயல் பண்ண விழுந்து போயிருக்க மாட்டான். அதை பண்படுத்தணும், பாதுகாக்கணும். அந்த ரெண்டு வேலையும் செய்யாம இவங்க ரெண்டு பேரும் பழத்தை ஒரு பக்கத்தை அங்க கிடைக்க பழத்தெல்லாம் அவ சாப்பிட, இங்க கிடைக்க பழத்தெல்லாம் இவன் சாப்பிட, அவ சாப்பிட வேண்டிய பழத்தை சாப்பிடல, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை போய் ரெண்டு பேரும் சாப்பிட்டு நிற்க. நான் விசுவாசிகள் எதை செய்யாதன்னா அதை போய் செய்வான், இதை செய்தா என்ன, ஏன் ஆண்டவர் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னார். இது என்ன நல்லது, பூரா சாப்பிட்றதிலே இருந்தோம். பண்படுத்த வேண்டும், ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தணும். இந்த காம்பவுண்டு சுத்தி இது ஏதேன் தோட்டம் மாதிரி, சபை வந்து ஏதேனே மாதிரி. இதை பண்படுத்தணும், பாதுகாக்கணும். யாருடைய வேலை? இல்லை மாட்டீங்களே, நீங்க மௌனமா இருந்தா இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. ஆராதனைக்கு வந்துட்டு முடியுமுன்னு எந்திரிச்சு ஓடிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் உத்தரவாதம் இருக்குது. இவன் வந்து உண்மையாய் செய்தான், உண்மையாய் கிரியை செய்தான், நற்கிரியை செய்தான், அந்நியனு கூட செய்தான். விசுவாசி அப்படி இருப்பியா? ஒருவர் வந்து நல்ல வேலை செய்துட்டு இருக்காரு ஒரு விசுவாசி, அப்ப இன்னொருத்தன் பார்த்து சொல்றான், அடுத்தவர் அவரும் விசுவாசி தான், இல்லை நீ என்ன கொத்தடிமையா இங்கேயே வந்து கிடக்கா, இது உனக்கு தேவையா, உன் வேலையை நீ பாருடா. அதோட அவன் கதை முடிஞ்சு. ஆமா, இந்த பின்னால வருது இங்க இன்னும் ஒருத்தன் இருந்தான். இன்னொருத்தன் பேர் என்ன, தேயோத்ரீ, ரெண்டு பேர். இந்த தேயோத்ரேப்பு எப்படிப்பட்டவன்னா, ஒன்பதாம் வசனத்தில் இருக்கு, ஒன்பதாம் வசனத்தில் இருக்கு, நான் சபைக்கு எழுதினேன் ஆனாலும் அவர்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிற தேயோத்ரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளல. ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறவளையும் தடை செய்கிறான். இவன் ஒரு நற்கிரியை செய்ய மாட்டான், செய்கிறவளையும் தடை செய்கிறான். அவன்தான் தியோத்ரேப்பு. நீங்கள் கேட்கலாம், அப்படி சொன்னது யார் ஐயா, மற்றவங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறது யார் ஐயா, தடை செய்தது யார், அவன் தியோத்ரேப்பு. நீ ஒரு தியோத்ரேப்பாக இருக்கக்கூடாது. நம்ம சபையில் அப்படி யாரும் இருந்தாக நான் நினைக்கல, அப்படி மாறிடக்கூடாது. தியோத்ரேப்புனா என்ன, அவன் எப்பவும் சபையில் முதலிடம் இருக்கணும். பெரிய எனக்கு ஒரு பேர் வரணும், எனக்கு ஒரு முக்கியத்துவம். அவன் சரி இருக்கட்டு, அது நல்லதுதான், ஆனால் அதுக்கேற்ற கிரியை வேணுமே. அதுக்கேற்ற கிரியை நற்கிரியே இல்லை. நற்கிரியை செய்யவில்லை, அவன் தடை பண்ணுறான், அவன்தான் தியோத்ரேப்பு. விளக்குதான். இந்த யோவான் அப்போஸ்தலன் அங்கே ஊழியத்துக்கு போனா, நீ எல்லாம் இங்கே வராது, நாங்கள் பார்த்துக்கிடுவோம், எல்லாம் நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிடுவோம்ப்பா, இங்கே ஆள் இருக்கு, நீ இங்கே வராத, தடை செய்கிறான். விளங்குதா? நற்கிரியவன் செய்யவும் இல்லை, நற்கிரியை செய்கிறவன தடை பண்ணுறான். இவனும் ஏற்றுக்கொள்ள, மற்றவங்களையும் இவன் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற பரவாயில்ல, மற்ற ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறவளையும் அந்த வசனம் கீழே பார்த்தா ரெண்டு வசனம் இவனை பற்றி சொல்லியிருக்கு. ஆனால் தேமே த்ரீயு அவனை பற்றி ஒரு ஒரு வசனம்தான் சொல்லி. இவன் என்ன செய்கிறான், குறை சொல்லிக்கிட்டே இருக்கான், அலப்புகிட்டே இருக்கான். சோத்திரம், பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல், தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி, ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கவளையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான்.
இவனை ஏத்துக்கொள்ள மாட்டான், ஏத்துக்கொள்ள மனதா இருக்கு. டேய் நீ எல்லாம் பேசாம இருங்க, வேண்டாம். ஒரு நன்மை செய்ய விரும்புகிறேன் செய்ய விட மாட்டான் சொல்லு, அவன் தான் தீயத்திரேப்பு. யோத்து பாரு, நீ சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறியா? மற்றவர்கள் உதவி செய்கிறவர்களையும் உதவி செய்யக்கூடாதபடி தடை செய்கிறியா? ஒவ்வொருவரும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா, நீங்க செய்யற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படணுமா, உங்களுடைய கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா இந்த சபைக்கு நீங்க உண்மையா இருக்கணும். சபை யாருடைய சொத்தும் அல்ல, தேவனுடைய சொத்து. இது அசம்பிளி ஆஃப் காட். சில ஒவ்வொருத்தனும் தனித்தனி அவனவனுக்கு நீ வச்சுக்கிட்டான் சொத்தாக, சபையை தனக்கு சொத்தம் குடும்ப சொத்தாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லை, இது அப்படி இல்லை. இந்த இது அசம்பிளி ஆஃப் காடு. நீங்கள் ஒவ்வொருவரும் அசம்பிளி ஆஃப் காடு. நீங்கள் ஒவ்வொருவரும் யாரு? அசம்பிளி ஆஃப் காடுனா யாரு? நீங்க தான். இது நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கணும். இந்த சபை வளரணும். இது என்னுடைய சபை. இந்த இடத்துல ஒன்றை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த சபை ஆவிக்குரிய சபையாக தேவனுடைய ராஜ்யத்தின் மாளிகையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பணும். உங்க வீட்டை விட இது நல்லா இருக்குன்னு நினைக்கணும். ஆண்டவர் கேட்டாரு, என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீ மச்சு பாவப்பட்ட வீட்டில் போய் குடி இருக்கிற காலம் இதுவா? ஒவ்வொருத்தன் நினைக்கணும், என்னுடைய சொந்த வீடு, எனக்கு நீ ஒரு சொந்த வீடு கிடையாது. விளங்குதா? எத்தனை பேர் சபை சொத்தெல்லாம் சொந்தமாக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப பேருக்கும் மாத்திக்கிடுறாங்க, துரோகிகளாக இருக்கிறாங்க, துணிகரம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவள் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேர முடியாது. விசுவாசி, நீங்க அசம்பிளி ஆஃப் காடு. நீங்க எல்லாருக்கும் இதுல என்ன இருக்கு? உரிமை இருக்கு, உத்தரவாதம். நீங்க உத்தரவாதம் பண்ணணும். அல்லேலூயா. ஏதேன் இல்லை ஆதாம் உயிர், இதை பண்படுத்தணும், இதை பாதுகாக்கணும். இந்த வேலையை நீ சரியா செய்யணும். அது செய்யாதனால தான் கடைசியில் என்ன ஆனது? வஞ்சிக்கப்பட்டாங்க, விலக்கப்பட்ட கனியை புசித்தாங்க, வெளியில விரட்டப்பட்டாங்க. சபை விட்டு ஒருத்தன் வெளியே ஏன் போறான், ஏன் தள்ளப்படுறான்? யாரையும் நம்ம சபை விட்டு தள்ளல, தானாக போயிடுவான். அவனால இருக்க முடியாது. ஐயா என்ன விட்டுருங்க, நான் போறேன். ஆதாமையும் ஏவாளையும் வெளியே தள்ளி சுடர் வழி பட்டயத்தையும் வச்சுட்டார். வெளியே போயிட்டா போற உள்ள வர முடியாது. போனா போனதுதான். சுடர் வழி பட்டயம் தலையை கொண்டு வந்தா தலை போயிடும். பாதுகாப்பு, உன்னை பாதுகாப்புக்காக வைத்திருக்கிறார். பண்படுத்தணும், சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், உத்தரவாதமா இருக்கணும். இது நம்முடைய சபை, இது தேவனுடைய ராஜ்யம், ஆவிக்குரிய மாளிகை. இதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் உத்தரவாதமா இருக்கணும். அல்லேலூயா. சொந்த வீட்டை கட்டுறதல்ல, தனக்கு நீ ஒரு ராஜ்யத்தை கட்டுவதல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். அல்லேலூயா. ஏன் மற்றவர்கள் பின்வாங்கி போனாங்க? இடரலான வார்த்தைகளை பேசுவது, மற்றவர்கள் இடரலான வார்த்தைகளை பேசுவதனால விசுவாசிகள் மற்றவர்களிடத்துல, குடும்பத்துல, பிள்ளைகளிடத்துல, புருஷனிடத்துல தவறான செய்திகளை கொடுப்பதனால, இடரலான வார்த்தைகளை பேசுவதனால, மற்றவர்களை குறை சொல்றதுனாலதான் அனைவரும் சபைக்கு வராம போனாங்க. ஆண்டவர் அவர்களை சும்மா விட மாட்டாரு. நீங்கள் தேவனை குறித்து, தேவனுடைய சபையை குறித்து நச்சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கணும். அவன் தான் உண்மையான விசுவாசி. சொல்லீங்களா? அப்படியான தேவன் உங்களை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய வேலைகளை, உங்களுடைய கையின் கிரிகளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா, ஒரு ஹோட்டலில் எழுதி போட்டிருக்கு, ஏதாவது இந்த சாப்பாட்டில் குறை இருந்தா எங்களை அணுகணும். எங்கள்னா அந்த மேனேஜரை அணுகி சொல்லணும், இன்னும் உப்பு சரியில்லை, சோறு வேகலை. அது நான் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன், அந்த மகமான ஹோட்டலப்பா, உப்பும் இல்லை உரைப்பும் இல்லை,
வேகல சோதர அநேக இடங்கள்ல சோறு வேகாது வேகாத சோறுனா நான் சாப்பிட மாட்டேன் முதல்ல அதத்தான் நான் பார்ப்பேன் ஹோட்டல்ல போய் சாப்பிட போனா சோறு நல்லா வெந்திருக்கா கல்யாண வீட்டில் போனாலும் அதுதான் சோறு வேகணும் நீ எல்லாம் கவனிச்சுடுங்க சோறு வேகாத சோறை சாப்பிட்டு போகிற வயிற்றுக்கு கோளாறாயிரும் நல்லா வேக வைக்கணும் உங்களுக்கு மட்டும் இல்லை வருகிறவர்களுக்கும் அப்படி கொடுங்க நல்ல நல்ல கொள்ளையே இருந்தால் ஒன்றும் பாதிப்பு இல்லை ஆனால் பாதி அரிசியாக இருந்துட்டுன்னா வயிற்றில் கோளாறு வந்துடும் நல்லா நீங்கள் செய்யும்போது எத்தனை வீடுகளில் நான் சாப்பிடாமல் போயிருக்கேன்னா காரணம் அது ஒரு காரணம் இல்லையா சோத்ரன் ஆகவே நீங்கள் மற்றவளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் நல்ல காரியங்களை சொல்லுங்க குறை இருந்தால் என்கிட்ட சொல்லுங்க வெளியில் போகும்போது பாஸ்டர் பற்றி பிரசங்கத்தை பற்றியெல்லாம் எப்படி இருக்குன்னு இது நமக்கு சரிபட்டு வராது எப்படி நீங்கள் இனி வரப்போறீங்களா எப்படி நான் எங்கே வர அதுன்னு கேட்டேன் நீங்களும் இருந்துக்கிடுங்க பிள்ளைகளையும் சிலர் வரவிட மாட்டாங்க பிள்ளைகளை வரவிட மாட்டாங்க பிள்ளைகளை நீங்கள் வரவிடாமல் தடை செய்த யாராவது பெற்றோர்களாக இருந்தால் நியாயத்தீர்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு நீங்கள் பிள்ளைகளுக்கு கணக்கு கொடுக்கணும் பிள்ளைகள் வருவதற்கு நீங்கள் தடையாக இருந்தால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் சபைக்கு வருவதற்கு தடையாக இருந்தால் இடரலான வார்த்தைகளை பேசினா குறை சொன்னா அது உங்களுக்குத்தான் நியாயத்தீர்ப்பார் சபையை பற்றி பிள்ளைகள்கிட்ட குறை சொல்லுவாங்க சில பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சபையில் அவங்க அப்படி இவங்க இப்படி இது இப்படி அப்படின்னு சொன்னோன்னே அந்த பிள்ளைகள் இருதயம் வந்து பாதிக்கப்படும் பிள்ளைகள் பாதிக்கப்படும் அப்போ அப்படி டிஸ்கரேஜ் ஆயிடுவாங்க வரமாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஏன் இப்படிப்பட்ட பெற்றவர்களாக இருந்தால் பிள்ளைகளுடைய இரத்த பொழி அவர்கள் மேலே வரும் நல்லா யோசிடுங்க பிள்ளைகள் சபைக்கு வராவிட்டால் இது காரணம் என்ன நீங்கள் முன்மாதிரியாக இருக்கணும் நான் ஒவ்வொருதுன்னு சொல்கிற காரியம் என்ன பிள்ளைகளை வைத்து நீங்கள் எத்தனமும் ஜெபிக்கிறீர்களா உங்கள் வீடு ஜெப வீடாக இருக்கட்டும் சத்தியத்தின்படி நீங்கள் சபையை நேசிக்கணும் மற்றவளை நேசிக்கணும் அல்லேலூயா தினமும் ஜபம் ஜபம் ஆராதனை ஜப கூட்டம் தினமும் நீங்களே நடத்துங்க நீங்களே இருந்து ஜபம் பண்ணணும் உங்க வீட்டில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டாமா பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டாமா அதான் ரொம்ப முக்கியம் அந்த வீட்டில் முதலாவது ரட்சிக்கப்பட்ட விசுவாசி யாரு அவர்கள் இருந்து அந்த வீட்டில் கூட்டம் நடத்தணும் ஜபம் நடத்தணும் வசனத்தை அவர்களுக்கு விளக்கி சொல்லணும் அவளை ஆதாயப்படுத்தணும் அவளை ஆதாயப்படுத்தி நீ சபைக்கு கொண்டாவற விட்டால் அவர்களுடைய இரத்த பொழி உன் மேலே இருக்கும் ஆண்டவர் உன்கிட்ட கேட்பாரு உன் பிள்ளைகள் எங்க உன் புருஷன் எங்க உன் மனைவி எங்க உன் குடும்பத்தில் உள்ளவர்களாம் எங்க நண்பன் நண்பன் என்று சொன்னாயே நண்பன் இப்பொழுது எங்கே வருகையில் நீ கைவிடப்பட்டு வா வெக்கப்பட்டு போவா யாரை பற்றி குறை சொல்லாத அடுத்த விசுவாசியை பற்றி குறை சொல்லாத போதகரை பற்றி குறை சொல்லாத மற்றவர்களுக்கு இடறி போனா இந்த சிறியரில் ஒருவன் எவனாவது இடறிட்டா அவன் கழுத்தில் என்ன சொல்லியிருக்கு எந்திரக்கல்லை கட்டி எங்க கொண்டு தள்ளணும் இப்படிப்பட்டவன் அலப்புகிறவன் குறை சொல்றவன் யார் வந்தாலும் தடை செய்கிறவன் புதுசா யாரும் வந்தா டிஸ்கரேஜ் பண்ணாத அவளை உற்சாகப்படுத்து ஒரு ஆள் புதுசா வந்தா எங்க இருந்து வந்தீங்க அவளுக்காக ஜெபம் பண்றோம் தொடர்ந்து அப்படி என்னைக்காவது சொல்றீங்களா கை குலுக்கீங்களா நீங்க எப்போதும் பேசுகிட்ட தான் பேசிட்டு இருப்பீங்க எப்போதும் சந்திக்கிறவங்களை சந்திப்பீங்க தோத்திரம் பண்ணி மற்றவங்களை கண்டா அப்படி மறைச்சிட்டு போயிடும் அடுத்த விசுவாசிய உனக்கு அவர்கள் பிடிக்காட்டாலும் அந்த கசப்பை வைக்காத கை கொடு கம்மினு எடுக்கிற நீ எல்லாரோடையும் அன்பாயிரு ஐக்கியமாரு காஸ்ட் ஃபீலிங் வைக்காத காஸ்ட் ஃபீலிங் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது ஒரே ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கும் கரங்களை வைத்து கத்துற துதிங்க பரலோகத்தில் போய் அங்கே எப்படி பார்க்குறாரு எல்லாம் ஆதாமுடைய குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் நம்ம அது யோசித்து பாரு
காஸ்ட் ஃபீலிங் இருக்க கூடாது சபையில. அது எப்போ வருதுன்னு சொன்னால் மேரேஜ் கட்டத்தில் வருது. பெரிய ஆவிக்குரியவங்கன்னு சொல்லுவாங்க, இப்பந்தான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தோம்பாங்க. அப்போ திருமண காரியம் வரும்போது பாஸ்டர் நீ உங்களுக்கு தெரியுமில்ல நாங்கள் யாருன்னு, அப்படியே பாருங்க வேற யாரும் வந்தால் தட்டி விட்டுருவாங்க. வேற யாருன்னா அது ஏதோ நமக்கு மனசுக்கு அவ்வளோ திருப்தி இல்லையே தள்ளி விட்டுருவாங்க. அப்போ சேம் காஸ்ட்னு சொன்னால் பிடிச்சிக்கா பிடிச்சி பிடிச்சி இந்த வேலை வைக்காத விசுவாசி. அதனால அநேகருடைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, விளங்குதா? இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம், சத்தியத்தின்படி நேசிக்கிற இந்த காயு, அவனை பற்றி சாட்சி, சத்தியத்தில் நடக்கிறா என்று சாட்சி, அன்பை குறித்து சாட்சி, எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கணும். அப்படின்னா அல்லேலூயா, நீ பரலோகத்துக்கு போவாங்கிற நிச்சயமா சொல்லிடலாம். பரலோகத்தில் போய் இந்த காஸ்ட் ஃபீலிங் அங்கே இருக்குமா? எல்லாரையும் ஒன்று போல நேசி, அதான் பரலோகம். சபையில் எல்லாரையும் ஒன்று போல நேசி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படித்தவன் பணக்காரன் படிக்க இப்படி பார்க்காத, ஒருத்தன் ஒரு குறைபாடு இருக்கலாம், அவனையும் நேசிக்கணும், அவனையும் ஆதாயம் பண்ணணும், அவனையும் ஒதுக்கி தள்ளாத, தேவனுடைய அன்பை நீ வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா. கடைசியாக 12 வசனம், தேமேத்ரி எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன், நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். ஹல்லேலூயா. 12 வசனம், தேமேத்ரேப்புக்கும் தேமேத்தீவுக்கும் வித்தியாசம் இருக்கு. தீமத்தே இல்லை, அப்படி எழுத்து பிழையில் வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தேமேத்ரியு, ரெண்டு பேரையும் நல்லா படித்து வச்சுடுங்க, நல்லா படித்து வச்சுங்க, குழப்பிடப்படாது போட்டு. ஹல்லேலூயா. இவனை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது? எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவன். கரங்களை வித்தி கத்துற துதிங்க. எல்லாராலும் நற்சாட்சி பெற்ற, யாரும் ஒன்ன குறை சொல்லக்கூடாது, எல்லாரும் உன்னை பற்றி பாராட்டக்கூடிய அளவில் நீ நடக்கணும். நீ வேலை செய்கிற இடத்துல, நீ படிக்கிற கல்லூரியில், எந்த இடத்துல, சிலர் ஒரு இடத்துக்கு வேலை விட்டா ஒரு 4 வேலை செய்வாங்க, அது பிறகு நமக்கு அந்த வேலை பிடிக்கல. ஐயா ஏன் பிடிக்கல? அவங்க ஒரு மொத்தமான வேலைகள்லாம் செய்ய சொல்கிறாங்க, செய்யணும். அது அதுதான் உண்மையான விசுவாசி. நீ உன்னுடைய விசுவாசத்தை அன்பை நக்கிரிய காட்டணும். அங்கே எந்த வேலை கொடுத்தாலும் செய்யணும். அப்போ கத்தர் உன்னை உயர்த்துவார், கத்தர் உன்னை உயர்த்துவார். அவங்க போன உடனே என்கிட்ட கேட்கணும், பாஸ்டர் நீங்கள் ஒரு ஆளை கொண்டு வேலையை சேர்த்தீங்களா? நல்ல விசுவாசி இப்படி இருக்கணும். ஐயோ நீங்கள் ஒரு ஆளை கொண்டு சேர்த்தீங்களே, நல்ல தகவலன்னு சொல்லி, இவரை போல உலகத்தில் அப்படி இருந்தால் தான் சேப்பாங்கன்னு சேர்த்தா, அங்கே போனோடனே அவர் வேலை சொல்லுவான். இப்படிப்பட்ட வேலைகள் நமக்கு சரிப்பட்டு வராது. நீ விசுவாசி, எந்த வேலையும் செய்யணும். டேனியல், டேனியல் செய்தி வருது உனக்கு, எந்த வேலையும் செய்யணும்ப்பா. அவன் எங்கேயும் முன்னேறிடுவான், எல்லா இடத்துலையும் ஏற்றுக்கிடுவாங்க, விளங்குதா? விசுவாசி அப்படிதான், எந்த இடத்துல நீங்கள் வேலை செய்யணும், உங்களை பாராட்டக்கூடிய அளவில் நீங்கள் இரு, எல்லாராலும் நச்சாட்சி பெற்றுவேன். அவிசுவாசியும் உன்னை பற்றி சொல்லணும், அவன் சபைக்கு வரணும், அவன் சத்தியத்தில் நடக்கணும். அல்லேலூயா. உன்னை பற்றி மற்றவங்க நற்சாட்சி சொல்லக்கூடிய அளவில், ரட்சிக்கப்படாத புருஷன் நற்சாட்சி, என் மனைவியை போல ஒரு விசுவாசியை பார்க்க முடியாது ஐயா. உன்னை பற்றி புருஷன் சொல்ற சாட்சி என்ன? என் மனைவி நல்லாயிருவான்னு நினைச்சேன், சபைக்கு விட்டேன், ஆனா கொஞ்சமும் மாற்றம் இல்லையா, கொஞ்சமும் திருந்தல் இல்லையா,
அவ திருந்தி தான் நான் சபைக்கு வரலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி தான் சில பிள்ளைகளும் இப்படி இருப்பாங்க. முதல்ல சபைக்கு வர்ற நீ முன்மாரியா நட. இங்க என்ன சொல்லி இருக்கு, வீட்டுல போய் இந்த அதிகாரத்தை முழுவதும் ஆக்கும் எல்லாத்தையும் பேச நேரம் இல்ல. தேமே திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யாக இருக்கிறார். மற்றவர்கள் சாட்சி சொல்லக்கூடிய அளவில் நீ முன்மாரியா நட. உங்க வீட்டில் அப்பா சாட்சி சொல்லணும், அம்மா சாட்சி சொல்லணும், அண்ணன் சொல்லணும், பக்கத்து வீட்டில் சொல்லணும், நண்பர் சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. சொந்தக்காரன் சாட்சி. நாங்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டோம், அவனை கூட இருக்கு, அவன் வரமாட்டான் சேயா, அவன் ரொம்ப உறுதியாக இருக்கான், சத்தியத்தில் உண்மையாக இருக்கான். ஆ இப்படி விசுவாசியை பார்க்க முடியாது. ஏ வரையடா அப்படி சுற்றிட்டு வரணும், ஒரு ரோல் ரெண்டு போயிட்டு வரணும், இன்னும் வாரேன். எது பார்த்துக்கிட்டு இருப்பான், எப்போ போகலான்னு சொல்லி. இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகளை கெடுக்கிற என்னென்னா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீங்களே செல்ஃபோன், ஃபேஸ்புக்கு, இதுதான் உன்ன நரகத்துக்கு கொண்டு போகுது. தெரிஞ்சுக்க, உன்னுடைய நேரத்தை வீணாக்காத. ஜபம் பண்ண வேண்டிய நேரம், வசனத்தை கேட்க வேண்டிய நேரம், தியானிக்க வேண்டிய நேரம், ஊழியம் செய்ய வேண்டிய நேரம், ஆத்தும ஆதாயம் பண்றதுக்கு நேரம் இல்லை, சுவிசேஷம் சொல்ல நேரம் இல்லை, இதே நோண்டிக்கிட்டு இருக்கா. சில இங்க வந்து என்ன செய்வாங்க, ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். சபைக்கு வரும்போது செல்போனை கொண்டு வராத. எவனாவது சாத்தா அங்க இருந்து அடிப்பான், ஏ எங்க இருக்கானா, நான் இவன் சபையில் இருக்கேன், அட பைத்தியம், அங்கே போய் இருக்கா, உடனே வா, முக்கியமான ப்ரோக்ராம் இருக்குங்க. அப்படியா, இன்னும் வந்துட்டேன், சோத்திரம், உடனே எந்திரிச்சு போயிடுவான். நீ பரலோகத்துக்கு போக முடியுமா இப்படிப்பட்டவன், யோசித்து பாரு. தேவ சமூகத்தில் இருக்கிற நீ உன்னை யாராலும் பிரிக்க முடியாது, கூடாது. தேவ சமூகத்தை விட்டு உன்னை பிரிக்க கூடாது, தேவ பிரசன்னத்தை விட்டு நீ எழும்ப கூடாது. அடிக்கடி போய் தண்ணி குடிக்காத, அடிக்கடி பாத்ரூம் போகாத. அடிக்கடி தண்ணியை குடிச்சா அப்புறம் அடிக்கடி பாத்ரூம் போத்தனை செய்யும். யோசிச்சுவாரு, எதுக்கு நான் சும்மா தண்ணியை குடிக்காம இருக்கேன். அவருடைய பிரசன்னத்திலே நிற்கணும். மோசை போய் அங்கே தண்ணி சாப்பாடை கொண்ட போனா கட்டிச்சோரு, ஏ நான் அங்கே போயிருக்கேன், நீங்கள் ஏதாவது சாப்பாடு கொடுத்து அனுப்புங்கப்பா. 40 நாள் இரவும் புசிக்காம குடிக்காம இருந்தா, நீ 2 மணி நேரம் முடியலையே உன்னால, நீ என்ன விசுவாசி. ஓடி வராங்க தண்ணி குடிக்க, ஒரு அங்கே பாத்ரூம் போகிறாங்க. ஏமா பாத்ரூமு கெட்டக்கூடாது, தண்ணியை வைக்க கூடாது. நம்ம என்ன செய்ய முடியும், சில பலவீனங்கள் இருக்குல்ல, அப்படி பிரசன்னத்திலே இருந்துக. நீ தாகம் வராது, பசி வராது, நேரம் போற தெரியாது. இவ்வளவு நேரம் ஆயிட்டா, ஏ அப்பா ஏன், அப்படி பிரசன்னம், பிரசன்னம் உனக்குள்ள இருந்தா. அல்லேலூயா. பலவீனமா இருக்கு ஐயா, வியாதி, தேவ பிரசன்னம் உன் மேல இறங்கும் போது வியாதி பலகீனம் மாறிவிடும். சில ஏன் சபைக்கு வரல, ஐயோ ரொம்ப பலகீனம், வியாதி. நீ விசுவாசத்தோடு வரும் பொழுது, தேவ பிரசன்னத்தில் வரும் பொழுது வியாதி தானாக நீங்கும், பலகீனம் மாறும், பிசாசு விலகி போவான். தேவ சமூகத்தில் வரும் பொழுது அதுக்கு அங்க வரமாட்டான், அதோட நின்றுடுவான். அவனுக்கே ஒரு பயம் இருக்கும். விசுவாசிகளுக்கு பயம் இல்லை, தேவனை குறித்து பயம் இல்லை. தேவன் ஆராதிக்க வேண்டும் இந்த நாள்ல, இந்த வீணாக்க கூடாது, நேரத்தை வீணாக்க கூடாது, பயம் இல்லை, பக்தி இல்லை. அதனாலதான் நீ சரியான அளவுக்கு ஜபம் பண்றதில்லை, சரியான நேரத்தில் ஆராதனை செய்யல, உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். எல்லாராலும் நற்சாட்சி பெற்ற அப்படி இருப்பியா? அல்லேலூயா. வேதத்தில் சில மனிதர்களை பற்றி சொல்லியிருக்கு,
யாரும் குறை சொல்ல முடியல, எந்த ஒரு குறைபாடும் சொல்ல முடியல. தானியலை பற்றி சொல்லியிருக்கு, அவனிடத்துல ஒரு குறையும் இல்லை. யோசேப்பை பற்றி சொல்லியிருக்கு, அவன்ல ஒரு குறையும் சொல்லலை. பார்வோன் சாட்சி கொடுக்கிறான், தேவாவிப்பட்ட இந்த மனுஷனை போல் உண்டோ காயு, சத்தியத்தினாலும் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். அன்பை குறித்து சாட்சி, உண்மை குறித்து சாட்சி. உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை, உன் நற்கிரியலை குறித்து மற்றவங்க சாட்சி சொல்லுவார்களா? அடுத்த விசுவாசி சாட்சி சொல்லுவார்களா? ஒரு சின்ன பிரச்சனைக்கு நான் அரணிக்கு வர மாட்டேன், ஏதோ ஒரு காரியத்தில் கண்டிச்சுட்டாங்க, கண்டிச்சுனேன்னு நான் நானே கண்டிச்சுக்கலாம் சொல்லுவேன். பாஸ்டர் ரொம்ப கண்டிக்காங்கப்பா, நமக்கு சரிப்பட்டு வராது, வேற இடம் பார்ப்போம். நமக்கு ஆறுதலான செய்தி கிடைக்கிறது, இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களை அன்பாக இருக்கார், இடத்துல வருகிறவன புறம்பே தள்ள மாட்டார், அவங்களெல்லாம் மன்னிப்பாரப்பா, கண்ணீரை துடைப்பார், உன்னை ஆதரித்து நடத்துவார், உன் தேவைகளெல்லாம் சந்திப்பார், அல்லேலியா, முதுக அமைக்கி விடுவார். இடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவல், எப்படே இவ்வளவு ஆறுதலான, அதை விட்டுக்கிட்டு நம்ம இங்கே இந்த பாடு விட்டுக்கிட்டு நடக்குமா? பரலோக ராஜ்யத்துக்கு போகணுமா? யோசித்துக்கிடுங்க. இல்லையா, நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும், கர்த்தருடைய வரியில போகணும், வசனத்தின்படி வாழணும், சத்தியத்தின்படி சாட்சியாக இருக்கணும். இந்த அதிகாரம் முழுவதும் சத்தியம் சத்தியம் சத்தியம். சத்தியத்துக்கு முதலிடம் கொடு, சத்தியம் இல்லாத இடத்துக்கு போகாத, சத்தியம் இல்லாத சபையில் போய் எட்டி பார்க்காத, அந்த உபதேசங்களை கேட்காத, சத்தியத்துக்காக சாட்சியாக நில்லு. எந்த இடம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கரங்களை வைத்து கத்திர துதிங்க, எல்லாரும் எலும்பின்னு கத்திர துதிங்க, எலும்பின்னு கத்திர துதிங்க. ஹல்லேலூயா, தோத்திரம் சௌத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா சத்தியத்துக்கென்று சாட்சியாக இருப்பேன், அப்படி ஒப்பு கொடுங்க. சத்தியத்துக்கு புறம்பான காரியம் எனக்கு வேண்டாம், வசனத்துக்கு மாறான காரியம் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா, தோத்திரம் எல்லாராலும் நச்சாட்சி பெற்றவன். தியோத்ரேப்ப போல அல்ல, தெமேத்ரியோ, எல்லாராலும் நச்சாட்சி பெற்றவன். எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் ஆண்டவருக்கென்று சாட்சியா நிற்கணும். ஹல்லேலூயா. உன்னை பற்றி மற்றவர்கள் சாட்சி சொல்லக்கூடிய அளவில் உன்னுடைய வாழ்க்கை, பேச்சு வார்த்தை, பழக்கம், கிரியைகள் எல்லாம், நீ வேலை செய்யற இடத்துல உன்னை பாராட்டணும். நீ செய்யற நற்கிரிய அதன் மூலம் உன்னை மேன்மைப்படுத்தணும். சபையில நீ உண்மையான சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கணும். என்ன இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார், இந்த சபையில கண்டவர் என்ன கொண்டு வந்து வைத்திருக்கிறார், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும், அதுதான் என்னுடைய குறிக்கோள். நீ ஆண்டவருக்காக செய்கிற கிரியைகள், நற்கிரியைகள், பிரயாசங்கள், ஊழியம் ஒன்றும் வீணாய் போகாது. ஆண்டவர் கேட்கிறார், நீ எனக்காக என்ன செய்தார், எத்தனை வருஷமா நாம் என்ன இந்த சபையில கொண்டு வந்து வைத்திருக்கிறேன், நீ எனக்காக என்ன செய்தா, எத்தனை ஆத்மா ஆதாயம் பண்ணா? வெறுமனே வந்துகிட்டு பார்வையாளர் போய் போயிட்டு இருக்காத. பரலோகத்தில் உனக்கு பிரதிபலம் வேணுமா? சிங்காசனம் போட்டு வைக்கணுமா? கிரீடம் வைக்கணுமா? கிரீடத்தில் முத்துக்களும். நீ இந்த உலகத்தில் வாழும்போது ஹல்லேலூயா, நீ எந்த இடத்துல வேலை செய்தாலும் வாழ்ந்தாலும் ஆண்டவருக்காக நீ ஆத்துமாதாயம் பண்ணணும். விக்கிரங்களை ஆராதிக்கிற ஜனங்கள் எங்கு பார்த்தாலும் சமாதானம் இல்லாமல் அலைகிறாங்க, கோவில் குளம்ண்ணி அலைகிறாங்க. எத்தனை விபத்துகள் காரணம் என்ன? அநேக விபத்துகளுக்கு காரணம் என்னன்னா, விக்கிராராதனை செய்ய போகிற வேலையில தான் விபத்துகள் நடக்குது. அவளை ரட்சிப்பது யாரு? சுவிசேஷம் சொல்லுவது யாரு? நீ கோழையா இருக்காத விசுவாசியே,
நீ ஏழையா இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கென்று சாட்சியா நில்லு, சத்தியத்துக்காக சாட்சியா நில்லு. எந்த இடத்திலும் வெக்கப்படாதே, பயப்படாதே, மனுஷரை பிரியப்படுத்தாதே, சத்தியத்தை சொல்லு, ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லிக்கிட்டே இரு. ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார், பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போதான் வரங்கள் கிரியை செய்யும், வல்லமை வெளிப்படும், அற்புதங்கள் நடக்கும். நீ ஜெபம் பண்ணும் போது அற்புதம் நடக்கும். நீ யாரையும் தேடி அலைய வேண்டாம், உன்னை தேடி மற்றவங்க வருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு தேவை வரும்போது, ஒரு வியாதி வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது நீயே ஜெபம் பண்ணணும். யாராவது எனக்காக ஜெபம் பண்ணுவாரா? அப்படி தேடி அலையாத, நீயே ஜெபம் பண்ணு, நீயே முழங்கால் போடு, நீ தேவனோடு பேசு. அல்லே, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றோம் நேரு ஏன் சபைக்கு வரலன்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு பலகீனம், ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு வியாதி. சொல்லாத, அப்படி விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். எல்லாம் கரங்களை வைத்து நல்லா ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இப்பொழுதே உங்களை பலப்படுத்துவார், உங்களுடைய பலவீனங்கள் மாறும். தேவனுடைய கிருபை வல்லமை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும், அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். தோத்திரம்ப்பா, தோத்திரம்ப்பா. மற்றவர்கள் தடை செய்யும் போது நீங்கள் நிற்கக்கூடாது. மற்றவர்கள் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணும்போது, அதைரியப்படுத்தும் போது நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிரு. ஹல்லேலூயா. ரிக்கபாலபா, தூராமா, சந்தரபாலபாரபா. சாட்சி சொல்லு, சத்தியத்தை சொல்லு. மற்றவங்க உன்னை குறை சொல்லலாம், ஆனால் நீ கர்த்தருடைய பட்சத்தில் நில்லு. உன் குடும்பத்தை ஆதாயம் பண்ணி கொண்டு வா, உன் புருஷனை ஆதாயம் பண்ணி கொண்டு வா. நீ உண்மையான விசுவாசின்னா, கர்த்தரா இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. நீ மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பிள்ளைகள், அத்தனை பேரும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகணும், கர்த்தருடைய வருகையில் போகணும். ஹல்லேலூயா. அதான் தேவனுடைய சித்தம், அதான் தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. ஓ ரபஹலபரபா சபரபலபரபா. தீக்கபாலபாரா. மனிதர்களை பிரியப்படுத்தாத, மற்றவளுக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கணும், மற்றவளுக்கு முன்மாரியா இருக்கணும். திமேத்தியோ எல்லாராலும் நற்சாட்சி பெற்றான். அவனை போல என்னை மாற்றும் ஐயா, உண்மை போல் என்னை மாற்றும் ஐயா. கரங்களை வீத்தி நல்லா கத்துற தூயிங்க, வாய் திறந்து சொல்லி ஜோமுனுங்க. எல்லாராலும் நற்சாட்சி பெறணும் ஐயா, யாரும் குறை சொல்லக்கூடாத அளவுக்கு நான் முன்மாரியா நடக்கணும் ஐயா, சாட்சியா ஜீவிக்கணும் ஐயா. மனிதரே அல்ல, உம்மை பிரியப்படுத்தணும், உமக்கு பிரியமானதை செய்யணும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஹல்லேலூயா. முதலாவது ஆத்மா. ஹல்லேலூயா. தோத்திரம். கர்த்தருடைய வருகையிலே ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டுமானால், ஹல்லேலூயா, முதலாவது தேவனை தேடு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு. ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தை நீ தேடி அதன்படி நடக்கணும். முழுவதும் என்ன ஒப்பு கொடுக்கணும் ஐயா, உங்களுடைய வார்த்தையின்படி, சத்தியத்தின்படி, சத்தியத்தின்படி சாட்சியாயிருந்தான். இந்த காயு எல்லாராலும் நச்சாட்சி பெற்றவன் இந்த தேமே தெரியும். ஹல்லேலூயா. தோத்திரம். எல்லாம் வாய்தர் நல்லா ஆவில் நெஞ்சு அந்நிய வாசையில் பேசுங்க, அந்நிய வாசையில் பேசுங்க. விடுதலை உண்டாகும். ஆவியானவர் உங்களை விடுவிக்கிறார். ஓலபா கபலபரபா தீபரபா சந்தரபலபரபா ஜீசஸ். ஹல்லேலூயா. தோத்திரம்ப்பா. துதிக்கிற ஆண்டவரே, நேர்மையப்படணும், நேர்மையப்படணும். ஓரபக பல 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 பா ஜீசஸ். ஹல்லேலூயா.
என் பாக்கும் எல்லாம் இயேசுவே என் நேசம் என் பாசம் எல்லாம் இயேசுவே என் நேசம் என் பாசம் என் பாசம்
அதிகமாக நேசிப்பாயா? அல்லேலூயா. அப்படியானால் நீ அவருக்காக சேவை செய்யணும். ஆத்தும் ஆதாயம் பண்ணணும். அழிந்து போற ஆத்து மக்கள், விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஜனங்கள் நம்முடைய தேசத்தில் 85 லட்சம் பேர் வேலை இல்லாமல் அலைகிறாங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் தற்கொலை பண்ணி சாகுறாங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் மதுபான கடையில் விழுந்து கிடக்கிறாங்க. சினிமா தியேட்டரில் விழுந்து கிடக்கிறாங்க. பல புண்ணிய ஸ்தலங்களை தேடி எந்த ஒரு வேலையும் செய்யாம அங்கே போய் விழுந்து கிடக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வது யாரு? சத்தியத்தை சொல்வது யாரு? ஜீவனுள்ள தேவனை குறித்து சாட்சி கொடுப்பது யாரு? நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையில தேவன். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒருவன் போகாவிட்டா, வருகையில் கைவிடப்பட்டு போனா, பாதாளத்தில் வேதனை, அக்னியில் அவியாத அக்னியில் வேதனை, நியாய தீர்ப்பு, நித்திய நரக ஆக்கின. இதிலிருந்து தப்புவதற்கு ஒரே வழி இயேசு ஒருவரே. இதை சொல்லத்தான் ஆண்டவர் நம்மை ஆவியினால் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
நேரத்த வீணாக்காத உன் தாளந்த வீணாக்காத உனக்கு இருக்கிற பலத்தை வீணாக்காத இந்த கொஞ்ச பலத்தை உனக்கு இருக்கிற பணத்தை உனக்கு இருக்கிற ஞானத்தை திறமைகளை நீ ஆண்டவருக்காக பயன்படுத்தணும் கரங்களை வீட்டு கத்துற